வரைஞ்சோடு இந்த கோட்டிற்கு செங்குத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா இதுதான் சரிங்களா, இது செங்குத்தா கரெக்டா போடுங்க. ஓகேவா, இந்த கோட்டிற்கு இது செங்குத்தா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய சமன்பாடு தான் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் இக்குவல் டு 1729. இங்க இந்த வளைவரையுடைய சமன்பாடு என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஒய் இக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 6x² பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3. ஓகேவா, என்ற வளைவரைக்கு எந்த புள்ளியில வந்து தொடுகோடு வரைஞ்சா இந்த நேர்கோட்டுக்கு செங்குத்தா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தொடுகோட்டுடைய சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டு பாருங்க, இதனுடைய சாய்வு கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு இது செங்குத்தா இருக்கு இல்லையா, இதனுடைய சாய்வை தலைகீழ மாத்தி, இந்த சாய்வை கண்டுபிடிச்சிட்டு இந்த சாய்வை தலைகீழ மாத்தி போட்டு குறியை மாத்திட்டோம் அப்படின்னா அந்த தொடுகோட்டுடைய சாய்வு தெரிஞ்சிடும். அப்படின்னா இதனுடைய சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அப்படின்னா இந்த சாய்வு கண்டுபிடிச்சா இதை வந்து தலைகளை மாத்தி குறிய மாத்திட்டா இதனுடைய சாய்வு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த சாய்வு கண்டுபிடிக்க போறோம், இந்த சாய்வு இதையே சமப்படுத்திட்டு ஒரு புள்ளி தெரிஞ்சிடும், அந்த புள்ளியை கொண்டு போயிட்டு இதுல பிரதிக்கிட்டா நமக்கு இன்னொரு அந்த புள்ளி தெரிஞ்சிடும். ஓகேவா, ஓகே பாருங்க, இப்ப வளைவரை போட்டுக்கலாமா, வளைவரை சாய்வு டபிள்யூ போட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இதுதான் முக்கியம் சரிங்களா. இப்போ எம் தான் எம்னா சாய்வு நடத்தும், சாய்வு டிஒய் பை டிஎக்ஸ், இந்த ஒய்யை வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியல் பண்ணலாம். அப்படின்னா ஒய்யை பொறுத்து எக்ஸ் கியூபு மைனஸ் 6x² பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3. ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸை பொறுத்து டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல்ட்டு 3 முன்னாடி வந்துடும் x² அடுத்து குறைச்சிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியல்னா ஒன்று தான் மைனஸ் 6. இந்த அடுக்கில் இருக்குது முன்னாடி இருந்ததுன்னா 2 ஆயிடுச்சா. அப்படின்னா என்ன பண்ணால், அடுக்கு குறைச்சி எழுதணுமா, அதுக்கு அடுக்கில் 1 குறைச்சதுனா எக்ஸ், அடுத்து எக்ஸை எக்ஸை பொறுத்து பண்ணால் 1, அவ்வளோதான், அதை போட்ட தேவையில்லை, ப்ளஸ் எக்ஸை எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 தான், நம்பரை பண்ணால் 0 ஆயிரும். அப்படின்னா 3x² 12x பிளஸ் 1 இது என்னது, டிஒய் பை டிஎக்ஸ் இதுதான் என்னதுங்க, எம்மு 3x² மைனஸ் 12x பிளஸ் 1 வளைவரையுடைய சமன்பாடு. ஓகேவா, இப்ப இது வந்து ரெண்டு போச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த செங்கோட்டுடைய சமன்பாடு கண்டுபிடிப்போம், அதனுடைய சாய்வு கண்டுபிடிப்போம். செங்கோட்டின் சாய்வு, அவன் ஃபர்ஸ்ட் அந்த செங்குத்து கூட எடுத்து எடுக்கலாமா, செங்கோட்டுடைய சாய்வு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க செங்கோடுன்னு கூட சொல்ல தேவை, நம்ம அதில் நேர்கோடுனே சொல்லிக்கலாம், ஏன்னா அது ஒரு நேர்கோடு தானே, நேர்கோடுடைய சாய்வு போடுங்க. நேர்கோட்டின் சாய்வு, நேர்கோட்டுடைய சமன்பாடு என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1729. ஓகேவா, இப்போ இதுக்கு என்ன, எம் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸின் கேடு பை ஒய்யின் கேடு, என்ன பாருங்க அப்படின்னா, எம் ஈக்குவல் டு எக்ஸோடைய கேடுனா 1 மைனஸ் எக்ஸோடைய கேடுனா 1 பை ஒய்யோடைய கேடுனா 1, அப்படின்னா எம் ஈக்குவல் டு மைனஸ் 1 அர்த்தம். ஓகேவா, இப்போ எம் ஈக்குவல் டு 1 தெரிஞ்சிச்சு, இது என்னது, இந்த நேர்கோட்டுடைய சாய்வு. நமக்கு இந்த நேர்கோட்டு நமக்கு எது தேவை, இந்த தொடுகோட்டுடைய சாய்வு தான் தேவை. அப்படின்னா இது ரெண்டும் செங்குத்தா இருக்கா, அப்படின்னா இந்த தொடுகோட்டுடைய சாய்வு வேணும் அப்படின்னா, இந்த சாய்வு என்ன பண்ணணும், தலைகீழ மாத்தி போட்டு குறிய மாத்திக்கணும். ஓகேவா, இப்ப அப்படின்னா இருக்கட்டும், இப்ப இங்க இங்க இருந்து போடுங்க தொடுகோட்டின் சாய்வு, தொடுகோட்டின் சாய்வு ஈக்குவல் டு இதை என்ன பண்ணணும், தலைகளை மாத்தி போடணும், கீழே என்ன இருந்து 1 இருக்குதான் அர்த்தம். அப்படின்னா இதை திருப்பி போட்டால் என்ன வரும்,
தலைகீழ திருப்பி போட்டா ஒன்னு பை ஒன்னு வரும், இந்த மைனஸ் இருக்கும். நம்ம வந்து குறியை மாத்தணும், மைனஸ்னா பிளஸ் பிளஸ்னாலும் மைனஸ் போட்டணும், அப்படினா மைனஸ் இருக்கு ஆனா பிளஸ் ஆகும். அப்படின்னா இதனுடைய மதிப்பு என்னதுங்க, எம் ஈக்குவல் டு ஒன்னு. இதுதான் தொடுகோட்டுடைய சாய்வு. அப்படின்னா இதை வந்து சமன்பாடு மூணுன்னு வச்சுக்கலாம். ஏன் இந்த சாய்வுக்கு நம்ம சமன்பாடு கொடுக்கல அப்படின்னா, இது வந்து இதனுடைய சமன்பாடு, இந்த கோட்டுடைய சாய்வு இது. நமக்கு இந்த தொடுகோட்டுடைய சாய்வு தான் தேவை. நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டு இந்த தொடுகோட்டுடைய சாய்வு. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வளைவரையுடைய சாய்வு இந்த தொடுகோட்டுடைய சாய்வு சமமா தான் இருக்கும், அதனால சமப்படுத்த போறோம். அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் டு மூணு. ஓகேவா? இது ரெண்டையும் சமப்படுத்தணும். ரெண்டாவது சமன்பாடு என்னது பாருங்க, எம் ஈக்குவல் டு 3x² மைனஸ் 12x பிளஸ் 1. அப்போ எம் ஈக்குவல் டு 1, அந்த 1 கொண்டு வந்து இதில் எப்படி இருக்கும், 1 ஈக்குவல் டு 3x² மைனஸ் 12x பிளஸ் 1. இந்த 1 பிளஸ் 1 தான் இருந்தால் மைனஸ் 1, மைனஸ் 1 ஈக்குவல் டு 3x² மைனஸ் 12x. அப்போ இது 0 ஆகிடும். இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்க, மூணு கண்டிப்பாக மூணால் வகுப்பட நம்பரா. அப்போனா 3x வெளில எடுத்துக்கலாமா? 3x வெளில எடுத்துட்டீங்கன்னா இங்கே x ஆகிடும் மைனஸ் 4. என்ன அப்படின்னா ரெண்டு புள்ளி தெரிய போதும் இருக்கும். அப்படின்னா ரெண்டு எக்ஸ்னா ரெண்டு ஒய் வரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வளைவருடைய சமன்பாட்டில் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பிரதிட்டு ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4 வந்து அதை மறுபடியும் வளைவரையில் பிரதிட்டு அதில் ஒரு ஒய் கண்டுபிடிச்சுன்னா ரெண்டு புள்ளி. ஓகேவா? இப்போ நான் அழைச்சிட்டு எழுதணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 4 வளைவரையில். ஓகேவா? வளைவரையின் சமன்பாட்டில் பிரதியிட. ஏன் நம்ம வளைவரையில பிரதியிடுறோம் அப்படின்னா இங்க தான் நம்ம புள்ளி கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதனாலதான். இப்ப அப்படின்னா பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0 அந்த சமன்பாடு எடுத்துருக்கீங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 6x² பிளஸ் எக்ஸ் பிளஸ். அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இங்கே என்ன சமன்பாடு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்க்யூப் மைனஸ் 6x² பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3. ஓகேவா? இந்த 0 கொண்டு போய் இதில் பிரதிடலாமா? அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0³ மைனஸ் 6 0² பிளஸ் 0 பிளஸ் 3. இப்போ இந்த இடத்துல 0 ஆகிடும், இன்னும் 0 ஆகிடும், இன்னும் 0 ஆகிடும், அப்புறம் 3. ஒய் ஈக்குவல் டு 3. அப்படின்னா இந்த புள்ளி என்னது, x, y 0, 3. ஓகேவா? இந்த இடத்துல வந்து 4 பிரதிட்டோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 4³ மைனஸ் 6 4² பிளஸ் 4 பிளஸ் 3. 4³ என்னது, 64. இப்போ மைனஸ் 6 நானும் 16 வருமா? ஓகே. பிளஸ் 4 பிளஸ் 3. இப்போ 64 மைனஸ் 96. இப்போ இதெல்லாம் பிளஸ் 7 வந்துடும். ஓகேவா? 64 74 84 94 அப்படின்னா 32 மைனஸ் 32 வரும், பிளஸ் 7 இருக்குது. இதை வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் 25 வரும். ஓகேவா? ஒய் ஈக்குவல். இப்போ அப்படின்னா இந்த புள்ளி என்னதுங்க, x, y ஈக்குவல்னா எக்ஸ் என்னது 4, -25. இப்போ நம்ம அடுத்து நம்ம இப்போ என்ன எழுதணும், எனவே தேவையான புள்ளிகள் அப்படின்னு நம்ம லைன் எழுதிட்டு இந்த 0, 3 4, 25 நம்ம எழுதிக்கணும். எனவே தேவையான புள்ளிகள் அப்படின்னா என்னன்னா 0, 3 4, -25 நடக்கும், சரிங்களா? இப்ப நம்ம என்னன்னா என்ற வளைவரைக்கு எப்புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு. இப்ப இந்த வளைவரையில 0, 3 4, -25 அப்படின்ற இடத்துல வந்து இந்த தொடுவோடு வரைஞ்சோம் அப்படின்னா இந்த நேர்கோடு இருக்கு, அது என்னது, செங்குத்தா இருக்கும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அவங்க கேள்விக்கிட்டதை கண்டுபிடிச்சி இந்த கேள்வி கண்டுபிடிச்சு. நன்றி.